யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்ட வேட்பு வெளியான தகவல் தமிழரசுக் கட்சியிலிருந்து பலரை வெளியேற்றியவர் இவர்தான் சுட்டிக்காட்டும் சரவணபவன் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலை இதுதான் கே வி தவராசா யாழில் தபால்பட்டி சின்னத்தில் களமிறங்கும் அங்கஜன் ராமநாதன் தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் குழுக்களின் இரண்டு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் நாற்பத்தாறு வேட்பு மனுக்கள் கையளிக்கப்பட்டுள்ளன வேட்புமனு தாக்கலுக்கான காலக்கெடு இன்று நண்பகல் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுக்கள் தொடர்பாக ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டு குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் இம்முறை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் களமிறங்க உள்ளன அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் கே வி தவராசா தலைமையிலான அணிவரும் அங்கஜன் ராமநாதன் முதலிய நாற்பத்தாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயட்சிக் குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்துதான் வந்தோம் அங்கே ஜனநாயகம் குளிதோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு தனிநபரின் ஆதிக்கத்தினால் இலங்கை தமிழர் கட்சியில் இருந்து பலர் வெளியேறியுள்ளார்கள் இறுதியில் தலைவரும் பதவி விலகியுள்ளார் காலமாக செயற்பட்டு வந்த சட்டதரணி கே வி தவராசாவும் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் யார் யார் கட்சியிலிருந்து விலகினார்கள் என பார்ப்போமேயானால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து அடுக்கிக் கொண்டே செல்லலாம் எத்தனை பேர் விலகியுள்ளார்கள் என்று எல்லோரும் தொடர்ச்சியாக யாழ் இருந்தவர்கள் ஆனால் யாழில் இல்லாத ஒருவருடைய ஆதிக்கம் மேலோங்கி அந்த கட்சியானது ஜனநாயக கட்சி என்று சொல்ல முடியாத நிலையில் செயற்படுகின்றது உண்மையில் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு எமக்கு விருப்பமில்லை ஆனாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வெளியே வந்து எமது ஜனநாயக ரீதியிலான பலத்தை காட்ட வேண்டிய திறமை எமக்குள்ளது மக்களை ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கிறது எல்லோரையும் உள்வாங்கி எல்லோருக்கும் சம பங்கு கொடுத்து நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் நாங்கள் தற்போது ஒரு சுயற்சியாக தேர்தலில் களமிறங்கினாலும் அது நாளடைவில் ஒரு கட்சியாக பரிணமிக்கும் வருங்காலத்தில் இளைஞர்களை அனைத்து விதத்திலும் பயிற்றுப்படுத்தி மாகாண சபையோ அல்லது பிரதேச சபையோ அனைத்திலும் இந்த இளைஞர்கள் ஒரே வழியில் நின்று இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் இதன்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஜனநாயகம் தளிக்க வேண்டும் சர்வாதிகாரம் தோற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி பொதுலனனுக்காக வீட்டு சின்னமல்ல அது தனிப்பட்ட நபரின் தனியார் நிறுவனம் என சட்டத்திரணி தவராசா சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை இன்று யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னர் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் பிளவுபட்டு காணப்படுகின்றது இந்த நிலையில் நாங்கள் அனைவரும் இணைந்து தமிழ் தேசியத்தின் வளர்ச்சிக்காக ஒருமித்த குரலாக செயல்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பினை உருவாக்கியுள்ளோம் இளைஞர்களும் ஏனைய கட்சியில் உள்ளவர்களும் வந்து எம்முடன் இணைந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எமது நோக்கம் அந்த வகையில் தான் நாங்கள் நேற்று வரையில் சிந்தித்து நேற்று தினம் தான் ஒரு முடிவு எடுத்தோம் அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட தீர்மானித்தோம் என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் ஜனநாயக தேசிய கட்சியின் தபால்பட்டி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இன்றைய தினம் யாழ் மாவட்ட சீலகத்தில் கையளித்துள்ளார் கடந்த காலங்களில் அங்கஜன் ராமநாதன் பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் களமிறங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள காரணத்தினால் அந்த கட்சியின் பெயரையோ அல்லது சின்னத்தையோ பயன்படுத்தி போட்டியிட முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது இதன் காரணமாகவே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை தபால்பட்டி சின்னத்தில் போட்டியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை தலைமை வேட்பாளராக கொண்டு வேட்புமனுவை தாக்கல் செய்த ஜனநாயக தேசிய கூட்டணி உள்ளிட்ட ஆறு குழுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதனை மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகருமான ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே மாவட்ட அரசாங்க அதிபர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மூன்று குழுக்களும் இருபத்தி மூன்று கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டக்களப்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது இந்நிலையில் சத்திய கடதாசியை சமர்ப்பிக்க தவறியமையினால் வியாழேந்திரனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் செயற்பாடுகள் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளன இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது